வணக்கம் நண்பர்களே, சில பேர் பைக்கை ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சாவியும் டேங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சாவியும் வச்சுருப்பாங்க. டேங்கை ஓப்பன் பண்ண வச்சுருக்க சாவி மிஸ் ஆகிட்டாலும் இல்லை அந்த வண்டி சாவி டேங்கை ஓப்பன் பண்ணலனாலும் நீங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு சாவி போடுற கடைக்கோ இல்லை ஒரு சர்வீஸ் சென்டருக்கோ போகிறதுக்கு வண்டியில் பெட்ரோல் இல்லை, டேங்க்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் டேங்க்கில் பெட்ரோலை ஃபில் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள சர்வீஸ் சென்டர் போய் உங்கள் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஓஸை எடுத்துக்கோங்க. அந்த ஓஸோட ஒரு எண்டை என்ன பண்ணுறீங்க, பெட்ரோல் டேங்கோட டேப் இருக்குது பார்த்தீங்களா, ரிசர்வு ஆஃப் இதெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் கார்பரேட்டருக்கு போகிற ஓசை புடி விட்டுட்டு இந்த ஓசை சொருவுங்க. இன்னொரு எண்டை வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்க பெட்ரோலோட கேனுக்குள்ளே ஃபுல்லாக கீழே வரைக்கும் அடி வரைக்கும் அந்த ஓசை நுழைச்சிருங்க. நுழைச்சிட்டு கேனில் ஊதுனீங்கன்னா அந்த கேனில் உள்ள பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டேங்குக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வச்சுருக்க அந்த பெட்ரோல் கேன் வந்து டேங்கோட ஹைட்டுக்கு மேலே இருக்கணும். டேங்க் ஹைட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா பெட்ரோல் டேங்குக்குள்ளே போகாது. கேனில் உள்ள பெட்ரோல்லாம் டேங்குக்குள்ளே போன பிறகு திரும்பி கார்பரேட்டருக்கு போகிற ஓசை எடுத்து டேங்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கே போகணுமோ அங்கே போய் உங்கள் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் சரி பண்ணிடலாம். உங்கள் வண்டியில் உள்ள கம்ப்ளைண்ட்டை நீங்கள் சரி பண்ணிடலாம்.